இளையராஜா மகள் பவதாரணியோட இறப்பு நமக்கு ரொம்ப பெரிய அதிர்ச்சியை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும் இருந்தாலும் இளையராஜாவுக்கு எவ்வளோ பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கும் எவ்வளோ பெரிய ஒரு கவலையை உண்டாக்கியிருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் உணர முடியுது இப்போ வரைக்குமே வந்து இளையராஜா தன் மகளோட சமாதிக்கு முன்னாடி போய் அழுதுகிட்டே தான் இருக்காராம் பண்ணைப்புறத்து வீட்டில் தான் இப்போ வரைக்குமே இருக்கதா அதாவது இளையராஜாவோட சொந்தங்கள் வந்து ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க இளையராஜாக்கு ரொம்ப செல்ல பிள்ளையா இருந்திருக்காங்க பவதாரணி எந்த ஒரு அப்பாவுக்கு தான் தன் மகள் செல்ல பிள்ளையா இருக்காது இல்லையா எல்லாருக்குமே அப்படிதான் இளையராஜாவும் தன் மகளும் வந்து ஒரு மியூசிக்கில் கனெக்டாயிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் எப்போ வந்து அப்பா வந்து பாடினாலும் எமோஷ்னலாக அழுக ஆரம்பிச்சிருவாங்களா பவதாரணி அளவுக்கு அப்பாவோட மகள் அந்த இன்டிமேஷன் வந்து ரொம்பவே ஜாஸ்தி அப்படின்னு சொல்றாங்க இப்போ வரைக்கும் பண்ணை பொறுத்து வீட்டில் தான் இருக்காராம் இளையராஜா அது மட்டும் இல்லாமல் பவதாரணியோட சமாதிக்கு முன்னாடி ரொம்பவே அழுகிறாராம் ஒரு தடவை கல்யாண டைமில் வந்து கல்யாணத்தை கல்யாணத்தைப்போ பவதானி கேட்டிருக்காங்க அப்பா எனக்காக இந்த பாட்டை பாடுங்க அப்படின்னு சொல்லி வேணாம்மா அந்த பாட்டை நான் பாடினேன் அப்படின்னா நீ அழுக ஆரம்பிச்சிருவேன் ஸோ அந்த பாட்டு இப்போ வேணாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த ஒரு பாடலில் சமாதி முன்னாடி நின்று பாடிட்டே இருக்காராம் அந்த பாட்டு ஜனனி ஜனனி அந்த பாட்டு ஸோ வந்து எந்த அளவுக்கு யோசிச்சுருப்பாரு நீ அழுதுருவே இன்றைக்கி அழுகக்கூடாது அப்படிங்கிறனால இளையராஜா வந்து அந்த டைமில் வந்து பாடலை அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அந்த கவலையிலேருந்து இப்போ வரைக்கும் மீண்டு வர முடியல தன்னோட மனைவி இறந்ததுக்கப்புறம் ரொம்பவே கவலைப்பட்டிருக்காரு ரொம்ப பெரிய சோகத்தில் இருந்திருக்காரு இளையராஜா அதுலேருந்து மீண்டு வரவே ரொம்ப வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ தன்னோட மகள் இழப்பை எந்த அளவுக்கு தாங்கிக்க போகிறாரு எப்படி இதுலேருந்து மீண்டு வர போகிறார் அப்படின்னு சொல்லி தெரியல நம்மளுமே கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கணும் நிறைய பேர் கேட்குற கேள்வி என்ன அப்படின்னா ஏன் வந்து கீமோ கொடுக்கல பவதாரணிக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டுட்டும் இருக்காங்க இப்போ வரைக்குமே ஏன் ஆயுர்வேத சிகிச்சையை வந்து அவங்க ட்ரை பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா என்னோடய மகள் ரொம்ப வீக்காக இருக்கனால கீமோலாம் என்னோடய மகளுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் வலிக்கும் உடம்பு தாங்குமான்னு தெரியல அப்படின்னு சொல்லிதான் ஆயுர்வேதீட்மெண்ட் வந்து செலக்ட் பண்ணிருக்காரு இளையராஜா சோ அந்த சிகிச்சை பலன் தான் பவதாரணி இறந்து போயிருக்காங்க எது எப்படியோ இந்த ஒரு இருந்து இளையராஜா குடும்பம் சீக்கிரமே மீண்டு வரணும் அப்படின்னும் நம்ம கடவுளை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் நன்றி